நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதிகாலை முதலே மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் பாலமுத்துமணி இணைந்திருக்கிறார். பாலமுத்துமணி, அந்த இடத்துல சுற்று வட்டாரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது, விவசாயிகள் என்ன தெரிவிக்கிறாங்க? நிச்சயமாக லாவணியா, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த ஒரு வாரமாகவே பரவலாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இன்று அதிகாலை 4 மணி முதல் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலுமே தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். இந்த அக்னி நட்சத்திரத்தின் அந்த வெயில் தாக்கம் காரணமாக பொதுமக்கள் அவதி அடைந்து வந்த சூழல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதிகாலை 4 மணி முதலே மழை பெய்து வருவதால் ஒரு வாரமாக விட்டுவிட்டு பெய்யக்கூடிய மழையின் காரணமாகவும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். திருக்குவளை, வேளாங்கண்ணி, தலைஞாயிறு, வேதாரண்யம் பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல களத்திலிருந்து செய்தியாளர்களும் தகவல்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய சூழலில் சென்னையிலும் காலையிலிருந்து சாரல் மழை பெய்து வருகிறது. நாகப்பட்டினத்தில் மழை பெய்து வரக்கூடிய நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது தொடர்பான நேரலையிலும் இணைந்திருக்கிறோம். இந்த வருடமானது இந்த வருடமாவது காவிரியில் இருந்து நீர் குறுவைக்கு வந்து ஜூன் மாசம் திறப்பாங்களா, அந்த தேதி மாசம் திறப்பாங்களா திறக்க மாட்டாங்களான்னு எங்களுக்கு முன்னறிவிப்பு கொடுத்தாங்க அப்படின்னா நாங்க இந்த வருஷம் குறுவை போடாம ஒரு பக்கம் சாகுபடியா நாங்க மாத்திக்குவோம். அந்த மழை வந்து எங்களுக்கு ரொம்ப விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி.